உங்களுக்காக சென்னை டிரேடிங் சூப்பர் மார்ட் தயாரித்து வழங்கும் புதிய அறிமுகம். நம்ம சென்னையே இப்போ சிங்கப்பூர்ல எல்லாம் சென்னை பிராண்ட். மாயவநாதன் 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 இதுதான் மேடை அசத்த போவது யாரென்று இங்கே கண்கூட பார்த்தோ. முறைப்படி சங்கீதம் கற்றுக்கவில்லை என்றாலும் உங்களுக்காக ஒரு சில இப்ப எல்லாம் எப்படி அதே மாதிரி ஒரு சிலது இவர்கள் பாடிய பாடலை வைத்து நீங்கள் முடிவு செய்யுங்கள். எல்லா ஈஸ்வரி அம்மா ஒரு ஓட்டலில் வேலை செய்கின்ற ஒரு நடிகைக்காக பாடிய பாடல். மாவைத்தான் பக்குவமாக எடுக்க வேண்டும் மாவைத்தான் பக்குவமாக எடுக்க வேண்டும் அப்போது இட்லி நல்லா வரும் அப்போது இட்லி நல்லா வரும் அப்போது இட்லி நல்லா வரும் அப்போது இட்லி நல்லா வரும். மிகவும் தேர் வாங்கி கொடுத்த படத்திலிருந்து அற்புதமான பாடல் டி எம் சவுந்தரராஜன் அவர்கள் பாடலை ரொம்ப மிகவும் அற்புதமாக நேற்றியாக பாடினீர்கள். அவருக்கு பேர் வாங்கி கொடுத்து எனக்கு பீர் வாங்கி கொடுத்து அம்மன் கோயில் கீழ காள 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 அம்மன் கோயில் மேல எங்கள் அசதல் குடும்பத்தின் அன்பு மூத்தவர்கள் மதன்பப்பன் அவர்களுக்கும் பாஸ்கியன் அவர்களுக்கும் எங்கள் அன்பு தங்கை ஐஸ்வர்யா அவர்களுக்கும் இன்றைய சிறப்பு விருந்தினர் நம் எல்லோருக்கும் பிடித்த நம் எல்லா ஈஸ்வரி அம்மா அவர்களை வருக வருக என வரவேற்று ஐயா மூணு பேரும் வந்து சகலகலா வல்லவர்கள். அவங்க பாடுவாங்க ஆடுவாங்க மிமிக்ரை பண்ணுவாங்க ஜோக் அடிப்பாங்க. இன்னைக்கு நிச்சயமா அம்மா வந்திருக்கிறதுனால வந்து சாங் தான் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன். என்ன செஞ்சு ஆசை போறீங்க? கரெக்டா சார், நீங்க சொன்னது சார் சரிதான். இன்னைக்கு அம்மா வந்திருக்கனால ஒரு இசை சம்மந்தப்பட்ட நிகழ்ச்சி. இந்த இசை சம்மந்தப்பட்ட நிகழ்ச்சி வந்து கொஞ்சம் வித்தியாசமா இந்த போலி சாமியார்களுக்காக சாமியார்களின் சங்கீத தென்றல் அவங்களுக்குள்ள ஒரு பாட்டுக்கு பாட்டு அவங்க வந்து எப்படி நகைச்சுவையா பாடியிருப்பாங்க அப்படிங்கறத நிகழ்ச்சியோட கான்செப்ட். நீங்க பர்மிஷன் கொடுத்தீங்கன்னா நாங்க ஆரம்பிச்சிருவோம். கிரேட், உடனே அசைஞ்சிருங்க. தேங்க்யூ சார். வணக்கம் அன்பார்ந்த ரசிக பெருமக்களே, இப்பொழுது நீங்கள் பார்க்கும் நிகழ்ச்சி சாமியார்களின் சங்கீத தென்றல். இந்த அற்புதமான பாட்டு போட்டி நிகழ்ச்சியில் பல போலி சாமியார்கள் பங்கு பெற்று பாடப்போகிறார்கள். அதில் யார் வெற்றி பெறப் போகிறார்கள் என்று பார்ப்போம். இன்றைக்கு நமது நிகழ்ச்சியின் முதல் பாடகராக இலக்கம் 3/4 இரண்டாவது குறுக்கு தெரு திருவண்ணாமலையைச் சேர்ந்த சிகரானந்தா அவர்களை மேடைக்கு அழைக்கின்றோம். சிகரானந்தா
அதற்கு முன்பாக நீங்கள் பாடிய அனுபவம் உண்டா? ஒரு 51 நாள் உள்ளேயே பாடியிருக்கேன். உள்ளேன்றா மனசுக்குள்ளேயே பாடியிருக்கேன். இப்பொழுது மனம் திறந்து, ஓ 51 நாட்கள் உள்ளே பாடிய பாடலை இப்பொழுது மனம் திறந்து தென்றலாய் நாடோடி தென்றலாய் பாடுங்கள். சுவாமி சிகரானக்கா, நீங்கள் பாட வேண்டிய பாடலில் முதல் எழுத்து ஆ நெடிலல்ல ஆ குரில். அவளுக்குன்னு உசுப்பி விட்டாய் அகப்பட்டவன் நானல்லவா, 51 நாள் முழுக்க சிக்கவிட்டு ஓடிவிட்டாள், சிறியிலே போட்டு விட்டாள். அருமை அருமை அருமை, மிகவும் அற்புதமாக பாடினீர்கள் சிகரானந்தா. கருத்துக்களை மிகவும் தெளிவாக பாடினீர்கள். உங்களுக்கு போட்டியாக இலக்கம் மயந்து புக்கடை தெரு காஞ்சிபுரத்தைச் சேர்ந்த தேவநாத கருக்கள் அவர்களை மேடைக்கு அனுப்புகிறேன். வாருங்கள் தேவநாத கருக்கள் அவர்களை. நீங்கள் இதற்கு முன்பாக தொலைக்காட்சியில் பாடிய அனுபவங்கள் இருக்கின்றதா? இதுவரைக்கும் தொலைக்காட்சியில் பாடின அனுபவம் இல்லை. நான் பாடி செல்போனில் ரெக்கார்ட் பண்ணி கேட்டிருக்கேன். ஓ, எனக்கு தெரியாமல் நிறைய பேர் டவுன்லோட் பண்ணி அவங்க கேட்டிருக்காங்க. ஓ, நீங்கள் பாடிய பாடலை அவர்கள் செல்போனில் ரெக்கார்ட் செய்து அவர்கள் மகிழ்ந்திருக்கிறார்கள். ஆமாம் சார். இப்பொழுது நீங்கள் பாட வேண்டிய முதல் எழுத்து கோ அல்ல, கோ. கோயில் மணி ஓசைதன்னை கேட்டதாரோ, அதை பார்த்ததாரோ, ரெக்கார்ட் பண்ணதாரோ, பரதேசி பரதேசி. கோயில் மணி ஓசைதன்னை கேட்டதாரோ, பார்த்ததாரோ, ரெக்கார்டை தான் பண்ணதாரோ, அந்த செல்லி ரெக்கார்ட் செய்து அதை பார்த்தேன் அம்மா, நான் தான் அம்மா. கோயில் கருவறையில் உங்கள் பாடல் பதிவை செய்ததற்கு ரொம்ப அருமையாக பாடினீர்கள். உண்மையிலே மிகவும் மகிழ்ச்சியாக இருக்கின்றது. உங்களுக்கு போட்டியாக நம்மளது சிகரானந்தா அவர்கள். நீங்கள் பாட வேண்டிய எழுத்து இந்த பாடல். தமிழ் பாடல்களில் அதிகமாக இந்த எழுத்தில் தொடங்கவில்லை, ஒரு சில பாடல்கள் தான் இருக்கின்றது. நீங்கள் உச்சரிக்க வேண்டிய எழுத்து லூ. லூசு பெண்ணே, லூசு பெண்ணே, லூசு பெண்ணே, லூசு சாமி உங்கிட்டதா லூசா சிக்கினா, லூசு பெண்ணே, லூசு பெண்ணே, லூசு பெண்ணே, லூசு சாமி உங்கிட்டதா லூசா சிக்கினா, ஜாமீன் கிடைக்காதா, ஜாமீன் கிடைக்காதா, கேசு ரத்து ஆகாதா. அற்புதமாக பாடலில் தொடங்கும் பொழுது அற்புதமாக பாடினீர்கள். பாடல் வரிகள் உங்களுக்கு கொஞ்சம் மறந்துவிட்டது. ஆகையால் இப்பொழுது நீங்கள் போட்டியிலிருந்து விலக்கப்படுகிறீர்கள். மிகவும் அற்புதமாக பாடியதற்கு நன்றி, நன்றி. அடுத்ததாக தேவநாத கருக்களுடன் இணைந்து பாடுவதற்காக இலக்கம் 90 கட்டிங் பாயிண்ட் ஒரு பெக்கப்பம் தெருவிலிருந்து பாண்டிச்சேரியிலிருந்து வருகின்றிருக்கின்ற வீர் சாமியார் அவர்களை வாருங்கள். வீர் சாமியார் மிகவும் வித்தியாசமாக இருக்கிறது. நீங்கள் இதற்கு முன்பாக வேறு எங்காவது பாடிய அனுபவங்கள் இருக்கு? பாத்ரூம் சிங்கிள் பாடுவாரில் கேள்விப்பட்டிருக்கின்றேன். பாரில் பாடியிருக்கின்றீர்கள். அப்போ நீங்க ஒரு பார் பாடகர். நீங்கள் பாட வேண்டிய பாடல் எழுத்து கு அல்ல, கு நெடில். குறி சொல்வதற்கு ஒரு பீர் இருந்தால் குடித்து விடலாம், குடிப்பதற்கொரு பீர் இருந்தால் குறி சொல்லிவிடலாம், ஆடால் இருப்பதோ ஊறுகாய் மட்டும், பீருக்கு என்ன செய்ய என்ன செய்ய. பீரண்டு பீரு வேண்டும் பத்தனிடம் கேட்டேன், கூலிங்கோடு ஒன்று கூலிலாமல் ஒன்று இரண்டு பீரு. அருமை அருமை அருமை,
மிகவும் தேர் வாங்கி கொடுத்த படத்திலிருந்து அற்புதமான பாடல் டி எம் சவுந்தரராஜன் அவர்கள் பாடலை ரொம்ப மிகவும் அற்புதமாக நேற்றியாக பாடினீர்கள். அவருக்கு பேர் வாங்கி கொடுத்து எனக்கு பேர் வாங்கி கொடுத்தார். உங்களுடன் இந்த போட்டி பாடலுக்காக இப்பொழுது தேவநாத கற்கள் தொடர்ந்து நிகழ்ச்சியில் பங்கு பெற்றுக் கொண்டிருந்தனர். அவர் பாட வேண்டிய பாடல் ஆ நெடில் அல்ல ஆ குரில். தந்திர தந்திர தந்த தந்திர தந்தர் தந்த தந்திர தந்தர் தந்த தந்திர தந்தர் தந்த தந்திர தந்த தந்த தந்திர தந்த தந்திர தந்தர் தந்த அம்மன் கோயில் கீழ காள 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 அம்மன் கோயில் அம்மன் கோயில் கீழ காள அம்மன் கோயில் அம்மன் கோயில் அதாவது கேட்பவர்கள் ஆட்கள் இருந்தால் நீங்கள் என்ன வேணாம் பாடுவீர்கள் போய் சரியை மறந்து விட்டீர்கள். சமாளிக்கலான்னு கோடிக்கணக்கான ரசிகர்கள் பார்த்து கொண்டிருக்கிறார்கள். பாடல் வரி தெரியவில்லை என்றால் தயவு செய்து மேடை விட்டு கீழே இறங்கிவிட வேண்டும். திரும்ப திரும்ப அந்த பாடல் வரியை பாட வைத்து அனைவர்களை முட்டாள் செய்யக்கூடாது. என்ன ஆகையால் கோட்டிலிருந்து நீங்கள் தயவு செய்து விளக்கப்படுகிறீர்கள். தெரியவில்லை அதாவது தொடர்ந்து அற்புதமாக பாடி அசத்திக் கொண்டிருக்கின்ற பீர் சாமியருடன் இணைந்து போட்டி பாடகராக பாடுவதற்காக வருகின்ற ஒரு அற்புதமான ஒரு பாடகர் திருச்சியிலிருந்து வாயானந்தா அவர்களை மேடைக்கு வருமாறு அன்புடன் அழைக்கின்றோம். வாருங்கள் வாயானந்தா, வாருங்கள் வாயானந்தா. பெயர்தான் வாயானந்தா அப்படின்னு நினைத்தேன். நீங்கள் பார்க்கின்ற வாயை வாயை திறந்த மாதிரி வருகிறீர்கள். நீங்கள் இதற்கு முன்பாக எப்படி இந்த வாயானந்தா என்ற பெயர் உங்களுக்கு எப்படி வந்தது? அதாவது சார், நான் வாயிலிருந்து லிங்க எடுப்பேன், அப்புறம் வாந்தி எடுப்பேன், அப்புறம் பீரோ கூட எடுப்பேன். ஓ, அதனால வாயானந்தா அப்படி. ரெண்டு பாடகர்களும் தொடர்ந்து அற்புதமாக பாடிக்கொண்டிருக்கின்றார்கள். இந்த நிகழ்ச்சி இந்த வாரம் மட்டுமல்ல, அடுத்த வாரமும் தொடரப் போகிறது. இந்த நிகழ்ச்சிக்கு சிறப்பு விருந்தராக இருந்திருக்கின்ற எல்ஆர் ஈஸ்வரி அம்மாவை வந்திருக்கலாம். அவருக்காக நான் ஒரு பாடலை பாடலாம் என்று நினைக்கின்றேன். என்னம்மா பாடலாமா? யாசினு நான் அப்பவே சொல்ல, பிரேமில் கமிட் ஆகிறதுக்கு ஏதோ ஒன்று பாடுவாங்க. அரசவைக்கு வந்து விட்டீர்கள், பாட வேண்டும் தானே? உங்களுக்காக முறைப்படி சங்கீதம் கற்றுக்கவில்லை என்றாலும் உங்களுக்காக ஒரு சில இப்போ எல்லாம் எப்படி அதே மாதிரி ஒரு சிலது இவர்கள் பாடிய பாடலை வைத்து நீங்கள் முடிவு செய்கிறீர்கள். பார்த்தீங்களா, எல்லா ஈஸ்வரி அம்மா ஒரு ஹோட்டலில் வேலை செய்கின்ற ஒரு நடிகைக்காக பாடிய பாடல். அப்போது இட்லி நல்லா வரும்
உங்க பாட்டுக்கே நான் வந்துட்டேன் மாவட்டத்துக்கு. எல்லாரோட டைரக்டர் ரொம்ப சூப்பரா இருக்கார். சூப்பர் சூப்பர். அவருக்கு அவரோட டாட் அப்பா பாபா சூப்பர். திருவண்ணாமலை பதினொன்று அப்படின்னு அப்போதான் புரியுது எனக்கு. நமக்கும் நம்ம என்ன நினைக்கிறோம், ரொம்ப புல்லுன்னு. நோ, நமக்கு மேலே எவ்வளோ பெரியவங்களாம் இருக்காங்க. அதை நினைக்கும் போது அடக்கம் தேவை. ஹேட்ஸ் ஆஃப் டு ராஜ்குமார். நம்ம விஸ்வநாதன் ராமமூர்த்தி அவர்கள் வந்து ஒரு டியூன் பண்ணும்போது மாயவநாதன் ஒருத்தர் அந்த பாட்டை எழுதினார். ஆமாம் ஆமாம். அந்த பாட்டு எழுதினது ஒரு விளையாட்டுக்கு. இவங்க என்ன பண்ணாங்கன்னா, அவரை கிண்டல் அடிக்கிறதுக்கு ஒரு ஜாலிக்காக அவர் பேரையே அந்த பாட்டில் உள்ள பல்லவி சந்தம் எல்லாத்துலேயுமே அந்த டம்மி வேட் கொடுப்பாங்கல்ல, அந்த சத்தகாரத்துக்கு ஃபுல்லாக அவர் பேரை கொடுத்துட்டாங்க. மாயவநாதன் மாயவநாதன் இதுதான் மேடை அசத்த போவது யாரென்று இங்கே கண் கூட பார்த்தோ யாரென்று இங்கே கண் கூட பார்த்தோ. வண்டர்ஃபுல் வண்டர்ஃபுல். இத என்ன ஆச்சுன்னா, இப்படி பாடின உடனே அந்த மாயவநாதன் கவிஞர் கோச்சிட்டு எழுந்து போயிட்டாரு. நம்ம எல்லாரோட வந்து வயசு அவங்களோட அனுபவம். நீங்க இட்லி மாவுன்னு அவங்க பாட்டில் பாடினா அவங்களும் இட்லி மாவுன்னு பாடுறாங்க, நீங்க பாடினது ரசிக்கிறாங்க, அஷ்டபோகத்தை பற்றி பேசுகிறாங்க. இந்த மாயவனாக தான் நான் சொன்ன உடனே அவங்களுக்கு தெரியாதா, உடனே அந்த பாட்டு என்ன டியூனுங்கிறது தெரியுது. ஈஸியாக எடுத்துக்கிறவங்க, அதை ஈஸியாக என்ஜாய் பண்ண தெரிஞ்சவங்க, சிரிக்க தெரிஞ்சவங்க இந்த உலகத்தில் ரொம்ப நாள் வாழ்வாங்க. ஈஸியாக எடுத்துக்கிறதுனால தான் ஈஸ்வரி. இது யார் சொல்கிறதுன்னா, கவிஞர் வாலி. ஓ, வரிக்கு வரியாக ஈஸியாக பாடுறா, அதனால தான் ஈஸ்வரி அப்படின்னு வாலி சொல்லுவார். அது இந்த அசத்த போவது யாரு மேடையில் இதை சொல்லிக் கொள்வதில் நான் ரொம்ப பெருமைப்படுறேன். ஆமாம். இப்போ இவங்க பர்ஃபார்மன்ஸ் பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? எப்படி சொல்கிறதுன்னு தெரியல. மும்மூர்த்திகள் அவர்கள் தெரிந்ததை எப்படி எப்படியோ போட்டு, எப்படி எப்படியோ பண்ணி, இப்படி இப்படி தான், அப்படி அப்படி தான். இது ஒரு தமாஷான ஒரு அசத்த போவது. ரொம்ப நல்லா இருந்துச்சு, ரொம்ப நல்லா இருந்துச்சு. அதாவது என்டர்டெயின்மெண்ட் ஆகுது. நன்றி நன்றி நன்றி. மறக்காம லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இப்போ கீழே இருக்க பெல் பட்டனை பிரஸ் பண்ணுங்க. அசத்தல் டிவியை பார்த்து என்ஜாய் பண்ணுங்க. பாய்.